Sri Lanka's most powerful news brand. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இளைஞர் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட். இரவு 10:45 பிரதான செய்திகளுடன் உங்களோடு நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தற்பாதுகாப்பு ஊழலை எதிர்ப்பது என ஜனாதிபதி 70வது சுதந்திர தின விழாவில் தெரிவிப்பு. தூஷணே அல்லச குறைக்கம நாஸ்திய அப்பவிசின் பிட்டுதாக்கிய முருகல் மோசடி தொடர்பில் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசுன் பாலிசேன் ஆகியோர் கைது. ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க துபாயில் கைது. புத்தளத்தில் 2 அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கிடையில் முருகல். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 70வது சுதந்திர தினம் காளி முகத்திடலில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர தின தேசிய நிகழ்வு நடைபெற்றது. எழுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக பிரித்தானியாவின் இளவரசர் எட்வர்ட் மற்றும் இளவரசி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, சபாநாயகர் கரு ஜெயசூரிய, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமார் துங்கு, அமைச்சர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வருகையை அடுத்து சுதந்திர தின விழா ஆரம்பமானது. நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். அதனையடுத்து 21 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. சங்வர்தனே ஜாதிக்க பிரமுகதா. அபிவிருத்தியின் தேசிய முக்கியத்துவத்தை அடையாளம் காண்பது முக்கியமானது. கவலையாக இருந்தாலும் சில விடயங்களை குறிப்பிட வேண்டும். அபிவிருத்தியின் தேசிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் கடந்த சில தசாப்தங்களாக செயற்பட்டுள்ளமையினால் பொருளாதாரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டின் அரசு நிர்வாகத்தை சீற்றனாக முன்னெடுக்க பழமையான நிர்வாக விதிமுறைகள் மற்றும் நிதிசார் விதிமுறைகளில் விரைவில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். நாட்டின் அபிவிருத்திக்காகவும் நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் ஊழலுக்கு எதிரான கொள்கையை உறுதிப்படுத்துவது தேசத்தின் சுய பாதுகாப்பு என்றே நான் கருதுகிறேன். ஊழல், மோசடி, திருட்டு, லஞ்சம் மற்றும் வீண் விரயத்தை நாம் ஒழிக்க வேண்டும். இவை எமது நாட்டின் எதிர்கால மேம்பாட்டில் அதிக செல்வாக்கு செலுத்தியுள்ளன. தேசத்தை நேசிக்கும் அனைவரும், குறிப்பாக அரசியல்வாதிகளில் இருந்து அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து பிரஜைகளும் நிதிசார் விடயத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றேன். மே கௌரவனீய ஆதரணீய ஜனதாவட்ட ஜனாதிபதியின் உரையின் பின்னர் முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஐபான் பிரேக்ஷக ஹிதபதுனி மென்ன அப்பவெத்த லபனு விசேஷ போதாக் அது பெருவருவே அத்தரங்குட காத்து பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் சமாகவே ஹிமிகாரு அர்ஜுன் அலோசியஸ் சஹா பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் புத்கலிக சமாகவே பிரதான விதாயக நிலதாரி கசுன் பலிசேன யான பகத்துருன் ஹெட்டு உதேசன தக்வா ரக்ஷித பந்தனாக்கார கத கெருணா ஏமிட்டு டிக்க வேலாவகட பெற கொட்டுவ மகேஸ்வராத் லங்கா ஜெயரத்ன மெனுவிய ஹமுட இதிரிபாத் கிரிமின் அனதுருவாய் மேப்பிட பந்தப வெட்துரு துருத்துரு தனகினிமிட அப தென் சம்பந்த கரகான்னவாப மாண்டலிக வார்த்தா கரு சுல்ஃபீக் ஃபர்சான் சுல்ஃபீக் மீட வினாடி 10 பமண பெற அர்ஜுன் அலோயிஷஸ் கசுன் பாலிசேன என மகத்துவம் பெதனா கொட்டுவ மகேஸ்வராத் லங்கா ஜெயரத்ன மெனுவியகின் திவசத கின்னு லபுவா அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட் நிலதாரியின் விசின் ஒவ்வொரு தினம் வட்டக்கரகின மே நிலதாரின் விசின் ஒவ்வொரு மிம பரீட்சையிட கின்னு லபுவா மே அவஸ்தாவட ஒவ்வொரு நீதிக்கு மருந்து பிரவுண்ட சிட்டி ஆகாரை அப்படின் லபுனா
මෙම විභාගෙන් අනතුරුව එළියට පැමිණ නීතිකවරුන් කියා සිටියේ අර්ජුන් අලෝෂ සහ කසුන් පාලිසේන යන දෙදෙනාම හෙට දින දක්වා රක්ෂිත බන්ධනාගාරගත කිරීමට තීරණයක් ගත් බවයි. ඒ සම්බන්ධයෙන් අපිට කරුණු දක්වූ ඒ නීතිකවරයා කිව්වා කියා සිටියේ හෙට උදේ නැවතත් මෙම නඩුව කැඳවන බවත්, ඊට අමතරව ඔවුන් අප අයදුම් පතක් යෙදීමට බලාපොරොත්තු වන බව කියා සිටියා. අවුජිනලෝෂ සහ කසුන් පාලිචන යන දෙදෙනාගේම අත්වලට මාංචු දමා බන්ධනාගාර නිලධාරීන් විසින් රක්ෂිත බන්ධනාගාරයට ගෙන යන ආකාරයත් අපට දක්නට ලැබුණා. விசேட செய்தி ஒன்று. இன்று காலை கைது செய்யப்பட்ட பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன ஆகியோர் நாளை காலை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட அவர்கள் கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி முருகல் மோசடி தொடர்பிலான விசாரணை குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் அர்ஜுன் அலோசியஸ், கசுன் பாலிசேன, அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோரை சந்தேக நபர்களாக அறிவித்தது. Now it's breaking news. Owner of Perpetual Treasuries Limited, Arjun Aloysius, and CEO of Perpetual Treasuries Limited, Kasun Palisena, who were arrested earlier this morning, have been further remanded until tomorrow morning. Now the order was issued when the suspects were produced before Fort Magistrate Lanka Jayaratna a short while ago. Joining us with the details is News First's Zulfik Farzan. Yes, Sharan, as you mentioned, a short while ago, Arjun Aloysius and Kasun Palisena both were escorted to the residence of Fort Magistrate Lanka Jayaratna along with the a large number of officers from the Criminal Investigations Department. We also saw the attorneys appearing on behalf of both Palisena and Aloysius arriving at this location. We were not allowed inside, but however, the deliberations took around 15 minutes, and thereafter, when they came out, we were informed that both Arjun Aloysius and Kasun Palisena have been remanded until tomorrow morning, and the case will be taken up at the Fort Magistrate's Court tomorrow, where his attorneys hope to file an application for bail. However, following the decision taken by the magistrate a few minutes ago, both Arjun Aloysius and Kasun Palisena were handcuffed and taken away to the remand prison by the prison officials. I'm Zulfik Farzan reporting for News First from the residence of the Fort Magistrate. බොහොම ස්තුතියි සුල්ෆික්. අපි මේ සජීවීව ඔබ වෙත ගෙනෙමින් සිටිනේ අද පෙරවරුවේ අත්අඩංගුවට ගත් පර්පචුවල් ට්‍රෙෂරිස් සමාගමේ හිමිකරු අර්ජුන් ඇලෝසියස් සහ පර්පචුවල් ට්‍රෙෂරිස් පුද්ගලික සමාගමේ ප්‍රධාන විධායක නිලධාරී කසුන් පලිසේන යන මහත්තුරුන් හෙට උදැසන දක්වා රක්ෂිත බන්ධනාගාරගත කිරීම පිළිබඳවයි ඔවුන් මීට ටික වේලාවකට පෙර කොටුව මහේස්ත්‍රාත් ලංකා ජයරත්න මෙනවිය හමුවට ඉදිරිපත් කිරීමෙන් අනතුරුව හෙට උදැසන දක්වා රක්ෂිත බන්ධනාගාරගත කෙරුණා. இன்று காலை கைது செய்யப்பட்ட பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன ஆகியோர் நாளை காலை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட அவர்கள் கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி முருகல் மோசடி தொடர்பிலான விசாரணை குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் அர்ஜுன் அலோசியஸ், கசுன் பாலிசேன, அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோரை சந்தேக நபர்களாக அறிவித்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இரண்டு குழுக்கள் இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் கொழும்பு ஃபிளவர் ரோட்டில் உள்ள அர்ஜுன் அலோசியஸின் வீட்டையும் வெள்ளவத்தை ஆர்துசா வீதியில் உள்ள கசுன் பாலிசேனவின் வீட்டையும் சுற்றி வளைத்தன. பாதுகாப்பு மதிலூடாக கசுன் பாலிசேனவின் வீட்டுக்கு பிரவேசிக்க வேண்டிய நிலைமை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது. அர்ஜுன் அலோசியஸின் வீட்டுக்குள் நுழைய எத்தனித்த போது
முதலில் அவரது பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகளுக்கு முதலில் இடமளிக்கவில்லை என்பதுடன் பின்னர் அதற்கு இடமளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சுமார் ஒரு மணித்தியாலம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸின் வீட்டில் தங்கியிருந்ததுடன் காலை 7:30 அளவில் அர்ஜுன் அலோசியஸ் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கசுன் பாலிசினவும் கைது செய்யப்பட்டு பின்னர் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தாக்கல் செய்த முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் பி அறிக்கையை தாக்கல் செய்தது. அதன் பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசுன் பாலிசின் ஆகியோரை சர்ச்சைக்குரிய முறிகள் கொடுக்கல் வாங்கலின் சந்தேக நபர்களாக பெயரிட்டது. அதன்போது 9 உத்தரவுகளை பிறப்பித்த நீதவான் லங்கா ஜாரத்ன 15 தேதிக்கு முன்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிக்குமாறு அர்ஜுன மகேந்திரனுக்கு உத்தரவிட்டார். குற்றவியல் நடவடிக்கைகளினால் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தி நம்பிக்கையை சீர்குலைத்தமை, பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் முறையற்ற பயன்பாடு, இந்த குற்றத்தை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுக்கள் சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க இன்று துபாய் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக நாட்டிலிருந்து விசேட குழு ஒன்று புறப்பட உள்ளது. உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இன்று அதிகாலை தமக்கு தகவல் கிடைத்ததாக போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்தனர். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கியிருந்த பிடியாணை கமைய துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் இன்று காலை உதயங்க வீரதுங்கவிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கை விமானப்படைக்கு யுக்ரைனிலிருந்து MiG-17 ரக 27 விமானங்களை கொள்வனவு செய்யும் போது முறையற்ற விதத்தில் பணம் சேகரித்தமை உதயங்க வீரதுங்க மீது சுமத்தப்பட்ட பிரதான குற்றச்சாட்டாகும். அந்த குற்றச்சாட்டின் கீழ் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட உதயங்க வீரதுங்கவை கைது செய்யுமாறு சர்வதேச போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. யுக்ரைனின் கிளர்ச்சியாளர்கள் 19 பேருக்கு ஆயுதங்களை விற்பனை செய்தமை தொடர்பில் உதயங்க வீரதுங்க மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அத்துடன் ரஷ்ய தூதரகத்தில் சேவையாற்றிய நொயல் ரணவீரவின் மரணம் தொடர்பிலும் உதயங்க வீரதுங்க மீது விரல் நீட்டப்பட்டது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட வெளியமன குழுவின் அறிக்கையின்படி உதயங்க வீரதுங்க தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்தில் உதயங்க வீரதுங்கவின் கடவுச்சீட்டுக்கு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்னவினால் கடந்த வருடம் 30 தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் அவரின் 16 வங்கி கணக்குகளை இடைநிறுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள உதயங்க வீரதுங்க பல தடவைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலருடன் பெற்றுக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் காண முடிந்தது. நாளைய தினம் அரச விடுமுறை தினம் அல்லவென உள்நாட்டலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை மற்றும் அரசு அலுவலக நடவடிக்கைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். 70th சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாளைய தினம் விடுமுறை தினமா என்பது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது உள்நாட்டலுவல்கள் அமைச்சர் வஜ்ர அபேவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் மேடையில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நாங்கள் 1,500 ரூபாய் கட்டி வேட்பாளர்கள் இறங்கும் போது உங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் என்னென்று 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா? எங்கே இருந்து இந்த காசு வந்தது உங்களுக்கு? உங்களுடைய கட்சிகளுடைய சொத்துக்களை விற்று காசு கொடுக்குறீங்களா? அப்படி இருந்தால் எங்கே உங்களோட சொத்து இருந்தது? யாரிடம் நீங்கள் வாங்க நீங்கள் காசு அதை சொல்ல வேணும். நேற்று 30 பஸ்ல ஆக்களை ஏற்றி எல்லாம் உறக்கினதை நாங்கள் கண்ட நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரம்தான் பவுனியாவில். இன்றைக்கு எங்களோட பக்ஷியல்
முப்பது பஸ் நாற்பது பஸ்ல ஆங்கிலேய திறக்கணும். என்ன அண்ணன் கருணா அம்மான் அவர்கள், இன்று துரோகியாக சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் அவர்கள் அன்று போராட்டத்தை எவ்வாறு குழப்பினாரோ, அதே போல அண்ணன் ஐயா ரா சம்பந்தன் அவர்கள் தலைமையிலே இன்று அரசியல் ரீதியான ஒரு பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, அன்று போராட்டத்தை குழப்புவதற்காக கர்ணா என்பவர் எதை செய்தாரோ அதே போன்ற ஒரு துரோகத்தனமான செயலை இன்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை சார்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் சேர்ந்த அந்த கட்சியினர் இன்று செய்திருக்கின்றார்கள். இன்று எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கௌரவ உறுப்பினர் அவர்கள் வருகின்றார் என்று. வேடிக்கையாக இல்லையா? அவருடைய பாதுகாப்புக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பினை கூட தெரிந்து கொள்ளாத நீங்கள் இன்று எஸ்டிஎஃப் பாதுகாப்பு. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ரெண்டே ரெண்டு விடயம் தான் இருக்குது. ஒன்று, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வரும்போது எங்களுடைய காணி பிரச்சனை, காணாமல் போனோர் பிரச்சனை, கைது செய்யப்பட்ட பிரச்சனை, வடக்கு கிழக்கு இணைப்பு, போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் போன்ற பல்வேறு விடயங்களும் அதிலே தீர்க்கப்படும். அடுத்தது இன்னும் ஒரு கடமை இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே யுத்தத்தால் அழிந்த பிரதேசங்களையும் அந்த மக்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். செல்விநாயகம் ஐயா இந்த மக்களை ஏமாற்றவில்லை. அதனை சுத்தி வர இருந்த முழு பேரும் இந்த மக்களை காலம் காலமாக ஏமாத்தி வந்திருக்கிறார்கள். செல்வநாயகம் ஐயா தன்னுடைய உயிரை விட்டு போகின்ற பொழுது, அவர் கடவுள் தான் இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது, அவர் அவருக்கு சுத்தி வர இருக்கிறவர்களை பார்த்து தான் சொன்னவர். திருகோணமலையிலே உப்புவெளியிலே இந்த ஏப்ரஹாம் சுமந்திரன் தமிழ் காங்கிரஸ் மலையக தமிழர்கள் துரோகம் அளித்த வேண்டு கடந்த 60 வருஷங்களாக சொல்ற பொய்யை மீண்டும் சொல்றேன். அந்த பொய் புத்தளம் நாகவில் பகுதியில் இரண்டு அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கிடையே இன்று முறுகல் நிலை ஏற்பட்டது. நாகவில் பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார கூட்டம் நடத்துவதற்கு புத்தளம் போலீசாரால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் குறித்த இடத்தில் பிரசார கூட்டம் நடத்துவதற்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இரு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் குறித்த பகுதிக்கு நண்பகல் வேளையில் கூட்டம் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சென்றனர். இதன் போது கூட்டம் நடத்துவது தொடர்பில் இரு குழுவினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற புத்தளம் போலீசார் இரு குழுவினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஊழல்வாதிகள் பலமடைவர் எஸ்பி தேசிய சும்மா கழுத்துக்கு போட்டார். நான் தான் கழுகு சொந்தக்கார கழுகு சொந்தக்கார இருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஊவால தமிழ் கல்வி அமைச்சு செந்தில் கொடுத்தாங்களாம். அப்படின்னா நீ ஊவா கல்வி அமைச்சு முன்னாடி போய் உட்காரு, அதை விட்டுவிட்டு பிரின்சஸ் ஜங்ஷன்ல போய் உட்காந்து இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை திட்டம் இருக்கானு. யாரோ கேட்டாலும் 75 வருஷம் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுரு, அதை கேட்கறான்ல, அதை கேட்கறது குறிப்பா வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான். 1000 ரூபாய் சம்பளம் தர நாளை கிடைச்சா உங்களுக்கு 88,500 ரூபாய் எரியஸ் கிடைச்சா, இடிஎப்பியவே 11,500 கோடி ரூபாய் உங்களுக்கு கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. யாராவது பேசுறாங்களா? இன்னைக்கு காலையில தான் ஜனாதிபதி கொள்ளடிக்கப்பட்ட ரெண்டு பேரையும் இன்னைக்கு காலையில ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. யார் ஆளு? ஐக்கிய தேசிய கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்க. ஜனாதிபதி விசாரணை குழு போட்டாரு. ஜனாதிபதி நேர்மையான தலைவர், ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கணுங்கிறாரு. ஆனா எஸ்பி தேசிய ஒரு அமைச்சர் வந்தாரு, அவர் யாரையும் பேரு சொல்லல. மலையகத்துல போதைப் பொருள் கூடிருச்சு, மக்களை பாதுகாக்கணும், யாரு
ஓட்டுதலுக்கு இந்த மூணு வருஷம் இதை கொண்டு வந்தது தான் அவர் கேள்வியை கேட்டார். ரெண்டு நாள் சென்று இவங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றாங்க, ஏன்னா குத்தவாளிக்கு தானே வலிக்கும். அவர் பேரை சொல்லாம சொன்னாரு, இவன் சொல்றான் நான் தான் குடு கொண்டு வந்தேன்னு ரோட்ல போராட்டம் வந்து சொல்றான். ஜனாதிபதி சொல்றாரு, ஐக்கிய தேசிய கட்சி நம்பி நான் அரசாங்கத்தை கொடுத்தேன், மூணு வருஷத்துல குற்றச்சுவர் ஆக்கி விட்டான். என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பேரை மாத்திரத்துக்கு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியுமா இருந்தா, இந்த உதவி ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாத்திரத்துக்கு ஏன் அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது? தலவாக்கல மேடையில பிரதம மந்திரி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடுங்க சம்பளத்தை வாங்கி தரேன் நாங்க, இதுவரை நடந்துச்சா? அப்படி பிரதம மந்திரி வந்து என்ன முகத்து என்ன மூஞ்சோட உங்க முகத்துல முடிச்சாரு? மூணு வருஷத்துக்கு முத கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த தெரியாதவர் இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட வேற வேற வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கும் கொஞ்சம் பேர் ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மஸ்கெலியாவில் கூட்டம் போட்டு சொன்னாங்க, 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டா பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இரட்டை வேடம். அந்த சம்பளத்தை கொடுக்கணும் இல்லாட்டி அரசாங்கத்துக்கு கொடுத்துக்க ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி இருந்தா மக்கள் மேல அக்கறை உள்ள தலைவர்களாக கருதலாம். 10 வருஷமா மஹிந்த ராஜபக்ச கலவெடுக்கிறாரு, கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த அரசு ஒரே நாள்ல 11,600 கோடியை கொள்ளையடிச்சாங்க. அதுல 8,500 கோடி தோட்ட தொழிலாளர்களுடைய பணம் கடைசியா இன்னைக்கு தூக்கிட்டு வர்றாங்க. இதே யானைக்கு போடுங்க, யானைக்கு போடுங்கன்னு. யானைக்கு போட்டா நம்ம என்ன ஆகும்? எவ்வளவுமா ஒரு தேங்காய் 100 ரூபாய். இந்த ரொட்டிய கூட இன்னைக்கு சுவையா ஒழுங்கா சுட்டு சாப்பிட முடியாத அளவுல. நான் நூறேலியாக்கு போன வாரம் போயிருந்தேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில கௌரவ ஆர்ம தொண்டமான் அவர்கள் வந்து கூட்டம் கூட்டியிருந்தாரு, ஏராளமான மக்கள். அப்ப அந்த கூட்டத்துல எஸ்பி திசாநாயக் அமைச்சர் எந்திரிச்சு சொல்றாரு, எந்த அமைச்சர் பேரையும் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எந்திரிச்சு சொல்றாரு, அட்டன் தலைநகரம் வந்து இந்த கஞ்சா கூடு போதைப் பொருளுக்கு தலை அது விட்டு தலைநகரமா மாறிடுச்சு. உடனடியா ஜனாதிபதி இதுல தலையிட்டு நீங்க எல்லா இடமும் பிடிக்கிறீங்க, இங்கேயும் பிடிச்சி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு அமைச்சர் இதுக்கு ஆதரவா இருக்கிறாரு, அந்த அமைச்சரோட பேண்டை கலெக்டரேனா இந்த போதைப் பொருளை பிடிச்சி அமைச்சரோட பேண்டை கலெக்டரேன்னு சொல்லி சொன்னாரு. சரியா? அது எந்த அமைச்சர் அவர் சொன்னாரு? சரி, ரைட், இது மக்களோட கருத்து. அந்த அமைச்சர் சொல்லிட்டாரு. மறுநாள் காலம்புற அவனுக்கு என்னதான் தலையில போச்சுன்னு தெரியல, அவருக்கு எந்திரிச்சு ஏன் பேண்ட யாரா கலெக்டர்ன்னு சொன்னதுன்னு கேக்குறாப்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் அமைச்சரா இருக்கிறாரு, அவரே ஒத்துக்கிறாரு, அவர் தான் வந்து அதை விக்கிறாருன்னு சொல்லி. டயக்கமா பகுதியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் பழனிதி காம்பரம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நமக்கு தேவை 160,000 வீடு. அந்த 160,000 வீடும் எனக்கு ஒரே நாள் கட்ட முடியாது, கட்ட கட்டமா தான் கட்டணும். ஆகவே இந்திய அரசாங்கம் கொடுத்த 10,000 வீடுல எல்லா தோட்டங்களுக்கும் நான் 50-50 வீடு போட்டிருக்கேன். நான் அது இல்லாம நான் அமைச்சு மூலமாக நான் போட்டிருக்கேன். எந்த அரசாங்கமாவது இபிஓ சாப்பிடுவா? யானை சாப்பிட்டு பிடிச்சான். யானை சாப்பிட என்ன, யானை வாழைமரம் சாப்பிடும், பழங்களை சாப்பிடும், தேங்காய் சாப்பிடும். இப்ப எப்படி என்ன கேட்டா, இவங்களுக்கு வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, ஏன் மேல போய் குற்றச்சாட்டு. நான் தான் அமைச்சர், யாரும் அமைச்சர் கிடையாது. இங்க என்ன 3 வருஷத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி எந்த கொம்பனாலும் அகட்டப்படும். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மொரட்டுவ மாநகர சபைக்கு போட்டியிடும் சுரேன் சோமச்சந்திரா இன்று தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுரேன் சோமச்சந்திர மொரட்டுவை கடலான பகுதியில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். இதன்போது அந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அவர் கேட்டறிந்து கொண்டார். இங்கே சுமார் ஒரு 30 குடும்பம் கிட்ட தமிழ் குடும்பங்கள் வசிக்கிறாங்க மொரட்டுவையில். ஒரு தூர பிரதேசத்தில் இவர்கள் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே இவர்களை தங்குவதற்கு அவர்கள் இடம் அளித்தார்கள். கடந்த காலத்திலே இங்கே இந்த மக்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லாமல் அவர்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டார்கள், கடந்த ஆட்சியில் செய்த குற்றங்கள். ஆனால் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடு. அரசியல் மேடைகளில் நேற்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இப்ப யுஎம்பில முஸ்லிம் அரசியல்வாதி இல்லை. ஒரு கா ஹக்கீம் தால் கண்டெஸ்ட் பண்ணக்கு கூட ரிஷாட் வேறா கேட்கிறார், ரிஷாட் யுஎம்பியால கேட்க கூட ஹக்கீம் வேறா கேட்கிறார். அந்த அரசியல் தான் யுஎம்பி அரசியல். இப்ப இடைக்கால அறிக்கை என்றாலும் அந்த அறிக்கை எங்களால் தோற்கடிக்கப்படுவதற்கு நாங்கள் அல்லது நிராகரிப்பதற்கு அல்ல. பல அடிப்படை விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத விடயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் மேலும் மேம்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அல்லது இருக்கின்ற சந்தர்ப்பத்தை அந்த இடத்திலும் நாங்கள் தவற விட்டு விடுவோம். மீண்டும் அப்படி சந்தர்ப்பத்தை கட்சி எழுப்பது இலகுவான விடயம் அல்ல.
இன்றைக்கு இந்த வரலாற்றிலே மிக பெரும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். மன்னார் பக்கம் போக முடியவில்லை. என்னுடைய காணியை அமைச்சரின் சகோதரர்கள் கள்ள உறுதியை போட்டு எழுதிவிட்டார்கள். பாரிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று ஜனாதிபதி அவர்களிடம் முறைப்பாடுகள் சென்றிருக்கின்றன. ஊழல் ஒழிப்பு திணைக்களத்துக்கு முறைப்பாடுகள் சென்றுள்ளதனால் அந்த விசாரணைகளும் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த தரதலைத்தனமான அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். இது பின்கதவால் நுழைந்து ஒரு சிலர் இந்த கட்சியை கருவறுக்க புறப்பட்டிருக்கிற திட்டம். இந்த கட்சியில இருந்து துரோகத்தனம் செய்த சில குள்ள நரிகளின் வேலை இது. கட்சியில இருந்து பிரிந்து சென்று வெக்கம் இல்லையா? மறைந்த தலைவரின் படத்தை போட்டு இந்த ரிஷாடோட போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு புத்தி வேதளித்து போய்விட்டது. தலைவருடைய காத்து கூடப்படாத கேஸ் இந்த ரிஷாட். இந்த வள்ளூர் கூட்டங்களுக்கு சரியான பாடத்தை நல்ல வழியில் சரி வன்முறையிலும் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரக்கோடிக்கணக்கான ஊழல்கள் செய்து இன்றைய ஜனாதிபதி அதை பாரிய அளவில் அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அதனூடாக யானை இன்னைக்கு செத்து போய் கிடக்கு. இன்னைக்கு கொழும்புல வந்து யாரை நிமித்தினாலும் யாரை நிப்பாட்டினாலும் யானையில் நிப்பாட்டினா வெற்றி பெறலாம்னு ஐக்கிய தேசிய கட்சி நினைச்ச காலம் மலையறி போயிருச்சு. இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் தயாராக இல்லை. ஆகவே ஊழல்துறை போகாதீர்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்காரங்க வந்தா ஊழல் விசாரணை முடிஞ்ச பிறகு வாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுருங்க. அதான் சரியா நீங்க செய்ய வேண்டிய வேலையா இருக்கிறது. வெறும் நடமாடும் சேவை என்ற போர்வையிலே ஊழல் லஞ்சம் மிக்க சேவைகளை நடத்தி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. சாய்நமருக்கான உள்ளூராட்சி சபை என்பது எங்களுடைய அரசியல் சமன்பாட்டில் ஏற்பட்ட ஒரு தளர்வு காரணமாக உக்கிரமடைந்தது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. போற்றுகிற முழு பினாமியம் ஜெமீர் வந்து இன்று 2000 தொப்பி ஒரஞ்சு தொப்பி அடிச்சு ரிஷாத் பதவியின் காசு கொடுத்து பாந்தோட்டு போயிருக்கான். அங்க பார்க்கின்ற பொழுது போலீஸ் எஸ்எஸ்பியில இருந்து எச்கோயில இருந்து என்னடா அந்த சுயேட்சை குழு ஒரு வேளவு கூத்து நடக்குன்னு பார்த்தா ரிஷாத் கோல் எடுக்க போலீஸ் ஹை ஆபீசர் சொல்றான் எனக்கு அப்படி பிரச்சனையாது. மன்னாரிலே வந்து கூட்டம் வைத்தார்கள். 50 பேர் கூட அவர்களுடைய கூட்டங்களுக்கு போகவில்லை. மிக வெட்கக்கேடான விடயம், ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்த கூட்டத்துக்கு 2010 ஜனவரி 8 ஆட்சி மாற்றத்துக்காக இவர்கள் 10 கோடிக்கு மேல் பணம் பெற்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 50 லட்சம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் 30 லட்சம் கொடுத்தார்கள். இந்த கணக்கை மாவை சேனாதி ராஜா அவர்கள் காட்டுவாரா? அரசியல் லஞ்சம் பெற்றார் என்று சொன்னதற்கு அருகிலித்தனமாக சட்டத்தரணி நோட்டீஸ் அனுப்புகின்ற மாவை செய்யாத ராஜா எனக்கும் விரும்பினால் அவர் அனுப்பட்டும். அவர் பெற்ற 10 கோடி லஞ்சத்துக்கு கணக்கை சொல்லட்டும். இதுதான் நியாயம். சித்தார்த்தனுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது தேசியம் பேசுவதற்கு? 2010 வரைக்கும் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அரசினுடைய விசுவாசியாக ஏவலாளாக இருந்தவர். யுத்தத்தை நிறுத்தினால் குறிக்கு ஒட்டிசம் கொடுப்பது போல் என்று சொன்னவர் சித்தார்த்தன். அந்த இடைக்கால அறிக்கையின் பிரகாரம் தமிழ் மக்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். படிப்போக்கராக வந்த சுமந்திரன் சொல்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் கவனீர்ப்பு போராட்டங்களை நடத்தினர். போல தமது உறவுகளை தேடி தருமாறு கோரி வவுனியா தபால் நிலையத்துக்கு அருகில் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டறிவதற்கான அலுவலகத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் முன்வைக்கப்பட்டது. வெற்றிக்கு அடையும் சின்னத்தில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்பாளர்கள் மாமாங்கம் பகுதியில் இன்று பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஊழலற்ற ஒரு மாநகர சபையினை உருவாக்குவதற்காகவே இம்முறை நாங்கள் தேர்தல் களத்தில் களமிறங்கி இருக்கின்றோம். எம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் மாநகர சபையில் அங்கத்துவம் வகிக்கும் வேளையிலே நிச்சயமாக ஒரு ஊழலற்ற மாநகர சபை உருவாகும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அது எவ்வாறு எனில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் எமது நகர்ப்பகுதிகளில் உள்ள உணவகங்கள் தூய்மையாக காணப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக அதில் பாரிய குறைபாடு இந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறான உணவகங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு மாநகர சபை ஊழலற்ற ஒரு மாநகர சபை. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தேர்தல் துண்டு பிரசுரத்துடன் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
11:30 அளவில் விஸ்வமடு மூங்கிலாற்று பகுதியில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் துண்டு பிரசுரங்களை ஒட்டுமுட்பட்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மூங்கிலாறு தெற்கினைச் சேர்ந்த 25 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். விஸ்வமடு பிரதேச சபை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்குரிய அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.